பேக் டு லேகாஸ் ரிவ்யூஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாசி பயிரை வச்சும் அரிசியை வச்சும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாயாசம் செய்ய போறோம். தேவையான பொருட்கள்: 50 கிராம் பாசிப்பருப்பு, 50 கிராம் வெல்லம், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்துக்கிறேன், ஒரு துண்டு தேங்காய், 10 பாதாம் எடுத்திருக்கேன். அரிசியை கழுவி 1/2 மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் வானலை வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க பாசிப்பயிரை போட்டு நல்லா வறுத்து எடுத்துப்போம். ஏன் நம்ம பாசிப்பயிரை வறுத்து எடுத்துக்கிறோன்னா, அப்போ தான் நல்லா ஊறுங்க. வறுத்த பாசிப்பயிரை எடுத்து ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. அடுப்பில் வானலை வச்சு ரெண்டு பேருக்கு பாயசம் போடுறதுனால 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் வானல் செய்கிறேன், நீங்கள் குக்கரில் கூட செஞ்சுக்கலாம். தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ஊற வச்ச பாசிப்பயிரை போட்டு நல்லா வேக விடுங்க. பாசிப்பயிரை நல்லா வெந்து நொற விடுதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பாசிப்பயிரை வெந்துடுச்சான்னு பார்க்கணுங்க. பாசிப்பயிர் நல்லா வெந்தோடனே அரைச்சி வச்சுருக்க அரிசியை போட்டு நல்லா வேக விடுங்க. அரிசி நல்லா வேகட்டுங்க. பக்கத்தடுப்பில் ஒரு பவுலை வச்சு வெள்ளத்தை போட்டு நம்ம பாகு காய்ச்சிக்கலாங்க. ஏன் நம்ம பாகு காய்ச்சிடும்னா, வெள்ளத்துள்ள டஸ்டெல்லாம் வடிகட்டி எடுக்கிறதுக்கு தாங்க. ஒரு பேனை வச்சு அதில் நெய் ஊற்றி பாயாசத்துக்கு தேவையான தேங்காயும் பாதாமியும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வந்து பாதாமை வறுத்து எடுத்ததை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டில் முந்திரியும் திராட்சையும் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். என் வீட்டில் பாதாம் இருக்குது, அதனால நான் அதை சேர்த்துக்கிறேன். வெள்ளப்பாகையும் பாதாமியும் தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாசிப்பருப்போட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆல்ரெடி பச்சைப்பயிர் தோசையில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பச்சைப்பயிர்லேருந்து உடச்சி எடுக்கிறது தாங்க இந்த பாசிப்பருப்பு. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சூடான சுவையான பாசிப்பயிர் பாயாசம் ரெடி. இது உங்களுக்கு சூடாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என் வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.